ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலனை விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக கூட நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோடையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. 400,000+ அதிகமானவர்கள் வந்து இப்போ வந்து இந்த மாத ராசி பலனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இது இருக்கு. ஒரு சிலருக்கு ஒரு 10% வரைக்கும் ஒரு சிலருக்கு இந்த ராசி பலன் கொஞ்சம் பொருந்தலையே, இன்னும் நடக்கலையே, நீங்க நிறைய நல்லது சொல்றீங்க, பாசிட்டிவா பேசுறீங்க, ஆனா இன்னும் அது எங்களுக்கு நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு பொது பலன், ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஒரு பொது பலன். 120 கோடி பேருக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு பொது பலன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பார்த்தாதான் அதுல உள்ள யோகம் அவயோகம் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்க முடியும். ரெண்டாவது, உங்க லக்னம் வேற இருக்கும். இப்ப ராசிக்கு தான் நம்ம பலன் சொல்றோம், லக்னம். அந்த லக்னத்துக்கு உண்டான கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு, உங்களுடைய பிறவி ஜாதியுடைய யோகங்கள் எப்படி இருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் நீங்க அக்யூரேட்டா அந்த பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். நான் கொடுக்குற பலன் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருந்து, தசாபுதி நல்லா இருந்து, அதுல உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய எதிர்பார்ப்பு எதை நோக்கி இருக்கோ அதுக்கு நீங்க இந்த பலன் வந்து பொருத்திக்கலாம். நிச்சயமா அது நடக்கும். மிதுன ராசி ஆகஸ்ட் மாத ராசி பலன். இப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி நாதன் புதன் வக்ரமா இந்த மாதத்துல 19ஆம் தேதி வரைக்கும் வக்கரத்துல பின்னோக்கி நகர்ந்து போயிட்டே இருக்காரு. இப்ப ராசிநாதன் பின்னோக்கி நகரும் பொழுது அது என்ன, நெகட்டிவா இல்ல பாசிட்டிவா? புதன் ஒரு சுப கிரகம். புதன் கல்வி, வித்தை, எழுத்து, அறிவு இதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு கிரகம் புதன். உங்களுடைய ராசியான மிதுனத்துக்கு இந்த புதன் வக்ரம் அடைகிற காலம் எப்படி பிளான் ஆகும், இந்த மாதத்துல எப்படி உங்கள் திட்டங்கள் வரும், ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஆஃப் பிரியும். ஸோ டில் 19th ஆஃப் ஆகஸ்ட் வரையில நீங்க ஏற்கனவே செஞ்ச சில திட்டங்கள், நீங்க எடுத்த முயற்சிகள், தட் இஸ் ஒரு 3 மந்த்ஸ் பேக், ஒரு 6 மந்த்ஸ் பேக், லாஸ்ட் இயர், இந்த முயற்சிகள்லாம் வந்து ரீகலெக்ட் ஆகும். திரும்ப வந்து அது ஏதாவது ரூபத்தில் உங்க முன்னாடி வந்து நிற்கலாம். அந்த நீங்க அப்ளை பண்ண ஒரு கோர்ஸ்க்காகவோ, இல்லை அது எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஜாப், ஆர் ஃபார் பிஸ்னஸ், ஆர் ஃபார் ப்ராஜெக்ட், ஆர் ஃபார் எனி அதர் டேர்ம்ஸ், அந்த ஒரு பலனை வந்து இந்த புதன் வக்கரமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து மீண்டும் அதுக்குள்ளே நுழையிறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுங்க. அதுதான் மிதுன ராசி. 2 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசிட்டு போனாரு, எனக்கு ஒரு வாய்ப்பு தரேன்னு சொன்னாரு. 2 மந்த்ஸ் பேக் நான் ஒரு இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், இன்னும் எனக்கு குவாலிஃபயர் வரல. நான் ஒரு கோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு வந்து ரிசல்ட் வந்து இன்னும் ஃபேவரா வரல. இதுக்கெல்லாம் நான் இன்னும் வெயிட்டிங், ஐம் வெயிட்டிங். இந்த வெயிட்டிங் டைமுக்கு இந்த புதனுடைய இந்த வக்கர காலம் ரிசல்ட்ஸை வந்து கெயின் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு சாதகமான நேரம் தான் இந்த மாதம் ஆகஸ்ட்ல அப் டு த டேட் ஆஃப் 19th வரைக்கும். செகண்ட் ஆஃப் 19ஆம் தேதிக்கு மேலே ஆகஸ்ட் மாதத்தில் புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ஃபார்வர்டில் மூவ் ஆகும் போது நீங்கள் இப்போ ஏற்கனவே எதெல்லாம் அப்ளை பண்ணி அதை அடைஞ்சிங்களோ அதை வந்து கொண்டு இந்த காலகட்டங்களில் முன்னோக்கி செல்றதுக்கு ஒரு சிறந்த காலம் செகண்ட் ஆஃப், அதாவது மந்த் எண்டில் ஒரு 10 நாட்கள். சுக்கரன் 4ஆம் இடத்தில் நீச்சம். சுகஸ்தானத்தில் வந்து ஒரு சுபகிரகமான சுக்கரன் போய் நீச்சம் பெற்றால் அவரே உங்களுக்கு 12க்கும் அதிபதி. இப்போ அயன சயன போஜன மோட்சக்காரக சுகபோகாதிபதி 4ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றால், 5க்கு அதிபதியான சுக்கரன் நீச்சம் பெற்றால், யாராவது சொத்து விற்று இன்னொரு சொத்து வாங்கணும், பூர்வீக சொத்தை வித்துனோ முன்னொரு சொத்து ஒரு வாங்கணும், இந்த ஐடியா இருந்ததுதான் இந்த சுக்கர நீச்சம் அடையும் போது இந்த பலனை கொண்டு வந்து கொடுக்கும். அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரம். அஷ்டமஸ்தானத்தில் வந்து மிதுனத்துக்கு செவ்வாய் வருது, ஒரு பக்கம் விபரீத ராஜயோகம், இன்னொரு ஆங்கிளில் வந்து செவ்வாய் பொதுவாகவே 8ஆம் இடத்துல வந்தால் சில தடங்கள், சில நோய்கள், சில உடல் உபாதைகள், சில உறவுகளில் வந்து சில கசப்புகள்லாம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன செய்யலாம், என்ன எதனால் அப்படி நடக்குது, உங்களுக்கு 2ஆம் ஸ்தானம், அதாவது 2ஆம் ஸ்தானம் சொல்றது வாக்குஸ்தானம், அந்த வாக்குஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் கேது வித்து செவ்வாய், இந்த வாக்குஸ்தானங்கள்லாம் அசுபக்கோள்களுடைய பார்வையும் அசுபக்கோளுடைய ஆதிக்கமும் இருக்கிறதுனால அதிகம் தீயதை பேசாமல் இருந்தால் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வாதங்கள் அல்லது சண்டைகள் வர மாதிரி தெரிஞ்சதுன்னா அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அப்போ 4ஆம் இடத்து சுக்கரன் நீச்சம் உங்களுக்கு வந்து சொத்துக்களை விற்று சொத்துக்களை வாங்கக்கூடிய பலன், அல்லது உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுற ஐடியா பண்ணுறீங்கன்னா எஸ், அது உங்களுக்கு ஃபேவராக கன்வெர்ட் ஆகலாம். குரு 5ஆம் இடத்துல. இந்த குரு 5ல் இருக்கிறது ஒரு விசேஷம். ஏன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 5ல் குரு நின்றால் அவங்களுடைய எதிர்பார்ப்பு, எண்ணங்கள், அவங்களுடைய ஆசைகள்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய பலனை குரு கொடுப்பார். குரு பார்வை உங்கள் ராசி மேலே, குரு பார்வை உங்கள் ராசி மேலே விழுந்தால் உங்களுடைய ஐடியாஸ், உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய மைண்ட் எல்லாம் கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு அர்த்தம். அதுக்குறான ஃபோக்கஸ். அதே மாதிரி 5ஆம் இடங்கிறது சைல்டு பர்த், புத்திரஸ்தானம், அந்த 5க்கு அதிபனான சுக்கரன் நீச்சம் பெறார். பிள்ளைங்களுடைய படிப்புக்கு செலவு பண்ணணும், பிள்ளைங்களுடைய கல்யாணத்துக்கு செலவு பண்ணணும், உங்களுடைய குழந்தைங்களுடைய, உங்களுடைய பிள்ளைங்களுடைய வாரிசுகளுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு நீங்கள் செலவு பண்ணணும், அவங்கள ஃபாரின் அனுப்பணும், நான் விசா எடுக்கணும், டிக்கெட் வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி தரணும், இதெல்லாம் இந்த மாதத்தில் வந்து பலன்களாக நடக்கும் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மற்ற கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா சனி 7ஆம் இடத்துல வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி வரார்.
இந்த சனியுடைய பார்வை நேரா உங்க ராசி மேல விழுது. பாருங்க, ஒரு பக்கம் குருவுடைய பார்வை, குரு உங்களுக்கு பாதகாதிபதி, பிளஸ் குரு ஒரு சுப கிரகம். சுப கிரகம் சுப பலன் ஒரு பக்கம் கொடுக்குது, அசுப கிரகமான சனி அசுப பலன் ஒரு பக்கம் கொடுக்குது, லக்ன சுபரான சனி லக்ன அசுபரான குரு. இந்த வகையிலேயே இந்த கோள்களுடைய பார்வை என்ன பண்ணுது, ஒரு பக்கம் சுப பலன், இன்னொரு பக்கம் அசுப பலன். இதுல மெயினா ஹெல்த். நான்காம் இடத்துல சுக்கரன் நீச்சம் பெற்று சனியுடைய பார்வையும் அந்த நாலாம் இடத்துல பத்தாவது பார்வையா விழும். அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய், மருத்துவ செலவு, மருந்து மாத்திரை டாக்டருக்கு வந்து கொஞ்சம் ஃபீஸ் கொடுத்தாதான் நோய் குணமாகன்ற ஒரு கண்டிஷன். ஏன்னா ஒருத்தருடைய படைப்பை இன்னொருத்தருக்காக தான் இறைவன் வந்து வச்சிருக்காரு. ஒரு நோயாளி இல்லைன்னா மருத்துவர் கிடையாது, பிரச்சனைகள் இல்லைன்னா ஒரு வழக்கறிஞர் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு கதாபாத்திரத்தை கடவுள் வந்து சமமாக படைச்சிட்டே இருக்காரு. அந்த மாதிரி இந்த எட்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் மருத்துவ செலவை கொஞ்சம் உண்டு செய்யும். அது மோசமான பலனை கொடுக்குமானா கிடையாது, ஏன்னா அது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். லக்னத்துக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதியும் லக்ன அசுப கோலா வரக்கூடிய செவ்வாய் அஷ்டம ஸ்தானத்தை மறையும் பொழுது கெடுதலை உண்டு பண்ணி அதில் நன்மையை உணர்த்தி அந்த கெடுதல் விலகும். அதுதான் அந்த தத்துவம். அஷ்டமத்தில் கேது இருக்கிறதுனால இது வரைக்கும் தேடி போகாத கோயில் கூட நீங்கள் தேடி போக வைக்கும், அந்த வழிபாடை செய்ய வைக்கும். இதெல்லாம் இந்த கேதுவுடைய ஒரு பலன். ஓவராலாக மிதனத்துக்கு இந்த மாதத்துடைய திட்டங்கள் எப்படி இருக்கும்? சூரியன் உங்களுக்கு தைரிய ஸ்தானாதிபதி. 17ஆம் தேதியிலிருந்து சூரியன் என்ன பண்ண போறாருன்னா, தைரியஸ்தானமான மூன்றாம் இடத்துல போகும்போது கரேஜ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகரிக்கும். 19ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடையும் போது இன்னும் உங்களுடைய ஃப்ளோ, உங்களுடைய மைண்ட், உங்களுடைய தாட், உங்களுடைய ஒரு ரீச், இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரபிளாக நடக்கிறதுக்கு செகண்ட் ஆஃப் அந்த மந்த் எண்டில் வந்து பாசிட்டிவான டைமாக கன்வெர்ட் ஆகும். ஸோ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த பிளானட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது அப்படியே 4, 7, 8, 5ஆம் இடத்துல குரு பரவாயில்ல, புதன் வக்ரம் ராகுவோட சேர்ந்த புதன், இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதத்தில் புதுசாக ஏதாவது ஒரு ஜாப் ட்ரை பண்ணால் கிளிக் ஆகுமான்னு கேட்டால், நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே முயற்சி பண்ணதுக்கு வேணால் இது கை கொடுக்கும். சரி, பிஸ்னஸ் பீப்புளுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஏதோ போயிட்டுருக்கோம், அவ்வளோதான் போயிட்டுருக்கோம். ஏற்கனவே என்ன பண்ணிட்டுருக்காங்களோ, என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்காங்களோ, என்ன ஏர்னிங்ஸில் போயிட்டுருக்கோ, அந்த ஃப்ளோ போயிட்டுருக்குமே தவிர புதுசாக ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமானா அந்த மாதிரி ஒரு நேரம் இப்போ கிடையாது. மேரேஜ் ப்ரொப்போசல்ஸ்லாம் எப்படி நடக்கும்? கல்யாணத்துக்கெல்லாம் நல்லபடியாக ஃபேவராக முடியுமா? செவ்வாய் 8 இருக்கிறதுனால தடங்கல்கள் உண்டு பண்ணும். சனி 7 தடங்கல்கள், தடைகள், தாமதங்கள், இன்னும் கை கூடி வரலை, கை கெட்டது வாய் கெட்டலை, ஒரு வரன் ஒத்து போயிட்டாங்க, ஆனால் அவங்க இன்னும் பதில் வந்து ஃபேவர் சாதகமாக கொடுக்காம வச்சுருக்காங்க, காத்திருக்காங்க. சுக்கரன் நீச்சம் அடையுது. சுக்கரன் நீச்சம் அடையும் போது உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்களை விற்று இன்னொரு பொருள் வாங்க வைக்கக்கூடிய ஒரு டைம். இப்போ ஒரு காஸ்ட்லியான மொபைல் வச்சுருக்கீங்க, கீழே போட்டு உடச்சிட்டிங்க, இல்லை ஏதோ அடிபட்டு கீழே மிஸ் ஆகிடுச்சு, இல்லை தொலைஞ்சு போச்சு, திரும்ப வேற ஒன்று வாங்கணும், இதெல்லாம் இந்த சுக்கரன் நீச்சம் அடையும் போது நடக்கக்கூடிய பலன்கள். ஓவராலாக மிதனத்துக்கு பெரிய மாற்றங்கள் இந்த மாதத்தில் கிடையாதுனாலும் கூட உங்களுடைய பாஸ்டில் நடந்த சில விஷயங்களை ரீகலெக்ட் பண்ணி அதன் மூலயமா பலன்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு வரன்களை கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன் தான். டீட்டெயிலாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு பலன் எப்படி இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேலையை சம்மந்தப்பட்டதோ, உங்கள் கல்யாணம் சம்மந்தப்பட்டதோ, நியூமராலஜி உங்களுடைய பெயருடைய அதிர்வுகள் சரி பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்ட இருந்தாலும் சரி, ஜெம் ஸ்டோன் உங்களுக்கு என்ன ரத்தினம் போட்டால் கொஞ்சம் லக் எனான்ஸ் ஆகும், எப்படி உங்களுக்கு லக் வந்து இன்னும் ஃபார்வர்டாக கொடுக்கும், என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம், உங்களுடைய குல தெய்வம் என்ன, உங்கள் ஜாதகத்துக்கு இந்த கோள்களுடைய பிரச்சனைக்கு, இந்த திசையுடைய பிரச்சனைக்கு எப்படி ஒரு வழிபாடு செய்தால் பிரச்சனையை தீர்க்கலாம், இப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக உங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியும் என்னோட நம்பருக்கு, உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.